விவசாயிக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்ணை ஜெயிலில் போட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக எந்தவித தப்புமே பண்ணலைனாலும் சட்டவிரோத செயலுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீசா ரவி, இந்த தீசா ரவி யாருன்னா ஒரு சமூக ஆர்வலர், கிளைமேட் சேஞ்ச் பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசுகிறவங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ பண்ணுற விஷயங்கள்னால ஃபியூச்சரில் இந்த இயற்கைக்கு வரக்கூடிய பாதிப்பு எல்லாமே கிளைமேட் சேஞ்ச். உதாரணத்துக்கு, மரத்தை வெட்டுறனால மழை பெய்ய மாட்டேங்குது, போர் போடுறதுனால நிலத்தடி நீர் காலியாகுது, பூமி வெப்பமாகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேரும். தீசா ரவியை டெல்லி போலீஸ் டெல்லியிலேருந்து பெங்களூர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ளைட்டில் டெல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த, அப்படி கோர்ட்டில் ஒப்படைக்கும் போது ஏற்கனவே சொன்ன கோர்ட்டில் ஒப்படைக்காம இன்னொரு கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. பொதுவாக யாரை கோர்ட்டில் ஒப்படைச்சாலும் அந்த குற்றவாளின்னு சொல்லப்படுறவங்களுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்க, ஆனால் இந்த தீசா ரவிக்கு அட்வைசர் இல்லை. இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒப்படைக்கிறதா சொல்லிட்டு வேறு கோர்ட்டில் ஒப்படைச்சதும் இவங்களுக்கான அட்வைசர் அங்கே இல்லாமல் போனதும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயத்தையே ஏற்படுத்துது. அந்த கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு என்னென்னா, 5 நாளைக்கு தீசா ரவியை போலீஸ் கஸ்டடியில் வைக்கணும். 5 நாளைக்கு இவங்களே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு டூல் கிட்ட ட்விட்டரில் போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாலும் அந்த விஷயங்களை எடிட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக பரப்புனதாக சொல்லி இந்த தீசா ரவியை நம்ம இந்தியன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேட்டா தன்பர்க்கும் தீசா ரவிக்கும் என்ன சம்பந்தம்னா, 2018 கிரேட்டா தன்பர்க் தலைமையில் ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க இந்தியாவில் கிளைமேட் சேஞ்ச் பற்றிய விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கும் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர். அந்த அமைப்பை பொறுப்படுத்தி நடத்திட்டு வரவங்க தான் இந்த தீசா ரவி. இந்த ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அமைப்பு என்ன பண்ணுன்னா, கிளைமேட் சேஞ்ச் பற்றின விஷயங்களையும் அதுக்கான விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கும். கிரேட்டா தன்பர்க் ட்விட்டரில் ஷேர் பண்ண அந்த டூல் கிட்டை சிலர் எடிட் பண்ணி இந்தியாவில் வெளியிட்டதாக சொல்லி தீசா ரவியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் போலீஸ். இப்போ டூல் கிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்காங்க, இது அவ்வளோ பெருசாக பேச தேவையே கிடையாது. டூல் கிட் அப்படின்னா என்னன்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டம் ஏன் நடக்குது, அந்த போராட்டத்துக்கு நம்ம எப்படி நம்மளோட கருத்தை தெரிவிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த டூல் கிட்டை எல்லாருமே பயன்படுத்துவாங்க, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ். இந்த டூல் கிட்டை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ அரசியல்வாதிகள் நாளைக்கு ஒரு கட்சி மீட்டிங் போடுறாங்கன்னா அந்த மீட்டிங் எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இது எல்லாமே ஒரு PDF மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதுதான் டூல் கிட்டாக சொல்கிறாங்க. தீசா ரவி அந்த டூல் கிட்டில் எடிட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, நம்ம நாட்டில் 82% சிறு குறு தொழிலாளர்கள் தான் இருக்காங்க, அவங்க வர்ற கஷ்டத்தை இதில் விளக்கியிருந்தாங்க. இந்த விவசாயிகள் டெல்லியில் ஏன் போராடுறாங்க அப்படிங்கிறத விளக்கியிருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு நம்ம எப்படி கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்தை உலகளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்விட்டரில் சேவ் ஃபார் ஃபார்மர் அப்படிங்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த டூல் கிட்டில் இருந்ததாக சொல்லி அவங்க கூட இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லணும்னா, இப்போ டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் பிரச்சனைக்கு நம்ம எப்படி கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருந்துச்சு. இப்போ மக்களோட கேள்வி என்னென்னா, எதுக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போட்டு இந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான். 26 ஒரு கலவரம் டெல்லியில் நடந்துச்சு, அதுக்கும் இந்த டூல் கிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா சொல்லி கவர்மெண்ட் கேஸை திரும்ப பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே போய் சேரட்டும். இவங்க போராடுறது உங்களுக்கும் எனக்கும் நம்மளோட நாளைய எதிர்காலத்துக்கும் தான். See you next video.